காட்மாண்டு போயிட்டு இருக்கிறோம். காட்மாண்டு இஸ் அரௌண்ட் 50 கிலோமீட்டர்ஸ் ஃப்ரம் இயர். ஒரு 230 கிலோமீட்டர் இருந்தது. மீதி கிலோமீட்டர்ஸ்லாம் 170 கிலோமீட்டர்ஸ் முடிஞ்சது. இன்னும் 50 கிலோமீட்டர்ஸ் ஸ்டார்ட் பண்ணோம், மத்தியம் ஸ்டார்ட் பண்ணோம். ரோட்ஸ் ஆர் நார்மல், லைக் ரொம்ப ஹைவே எல்லாம் கிடையாது. ரோடு என்ஹெச் மாதிரி தான் சொல்லுவாங்க, பட் இட்ஸ் நாட் என்ஹெச், நேஷனல் ஹைவேஸ் கிடையாது. கொஞ்சம் மோசமான ரோடு தான், குழி குண்டுமாக தான் இருக்கும். பட் பிகாஸ் ஒரு ரோடு தான் இருக்குது, லாரிஸ் எல்லாம் போயிட்டு வரக்குதுல. ஸோ லாரிஸ் நிறையா போயிட்டு வரங்காட்டி நிறைய குழி இதெல்லாம் இருக்குது. அண்ட் நீங்கள் ரைட் பண்ணுறப்போ வந்துட்டு யூ ஹாவ் டு கால்குலேட் அப்சல்யூட்லி அரௌண்ட் ஒரு 4 hours to 5 hours நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கங்க. ஏன்னா எப்படி அந்த 4 hours to 5 hours உங்களுக்கு தேவைப்படும். குட் மார்னிங். காட்மாண்டுவில் நைட்டு ஒரு 9 o'clock ஸ்டே பண்ணோம். ரூம் வந்துட்டு நாமினல் ரூம், நேபாளி அமௌண்ட்டில் 500 சார்ஜ் பண்ணிக்கிறாங்க. என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, திஸ் இஸ் சிம்பிளி ஃபார் ஸ்டேயிங். ஓகே, ஒரு காமன் டாய்லெட் அண்ட் இந்த ரூம். ஸோ ரூம்ஸ் ஆர் குட், 2 beds, ஒரு ரொம்ப ஷேரிங் கூட. அண்ட் விஷயம் என்னென்னா, திஸ் இஸ் 4th floor. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஐ கேன் சி கேப்ல தெரியுதா. ஸோ கோயிங் டவுன், காட்மாண்டு சுற்றி பார்க்க போகிறோம். அண்ட் காட்மாண்டு பற்றி சொல்லணுன்னா, வி ஹாவ் சம் மொனஸ்ட்ரி இருக்கும், இப்போ பட்டாரம் சொல்லிட்டு துர்பான் சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்குது. அப்புறம் கீழே ஒரு ஃபோட்டோஸ் இருக்கு நான் காமிக்கிறேன். அண்ட் ஒரு மொனஸ்ட்ரி இருக்குது, அப்புறம் வந்துட்டு ஒரு சம் லொக்கேஷன்ஸ் சரிங்களா. ஸோ அதில் வந்து ஒரு சூஸ்டாக ஒரு 3 லொக்கேஷன் பார்க்க போகிறோம். பார்த்துட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான். கொடாரி பிளான் இருக்குது. கொடாரி விரோண வெதர் இட்ஸ் பாசிபிள் ஒன்னா, டைமிங் பொறுத்து டிசைட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அண்டர் அண்ட் ஐ திங்க் வி கேம் டவுன். ஓகே, இது ஹோட்டல், இதுதான் அந்த லொக்கேஷன்ஸ். பசுபதி புத்தா ஸ்பாட்டா 4th ஒன்று இல்லையா, சவும் சபியாம் புதா வில் பி தேர். அங்கே போகிறோம். அண்டு பட்டன் போகிறோம். அண்டு இன்னொரு சம் மொனஸ்ட்ரி. ஓகே, அதோட நேம் இதில் நினைக்கிறேன். ஸோ ஹியர் ஆர் வி கோயிங். பைக்ஸோட லக்கேஜ் எல்லாம் வெளியே வச்சிட்டோம், உள்ளே வச்சிட்டோம். ஏன்னா இப்போ லக்கேஜ் திருப்பி எடுத்து போய் மறுபடியும் கொண்டு வந்து, இந்த லக்கேஜஸ் வந்துட்டு ஒரு கொஞ்சம் பெரிய ஒரு ரிஸ்கி திங்ஸ். நீங்கள் பேனியல் பாக்ஸ் வச்சுருந்தீங்கன்னா, ஐ ஹாவ் நிஞ்சா 650, அதில் பேனியல் பாக்ஸஸ் இருக்குது, பட் இட் இஸ் டூ ஹெவி. ஸோ அதை இருந்துன்னா பேனியல் பாக்ஸில் வச்சு போட்டிட்டு நம்ம எங்கேயோ லொக்கேஷன் பார்க்க போயிடலாம். பட் ஹியர் இன் திஸ் பைக் சேடில் பேக்ஸ், சேடில் பேக்ஸ் தூக்கிட்டு நம்மளால் போக முடியாது. ஸோ அதனால் வி ஹாவ் டு டேக் ரூம். ஒரு லொக்கேஷன் போகிறோம்னா அந்த ரூமில் வந்து லொக்கேஷன் இதெல்லாம் போட்டு அங்கே லக்கேஜெல்லாம் போட்டு வி கேன் சிம்பிளி கோ. ஸோ அந்த ஹோட்டல் பேர் வந்து பார்த்திங்கன்னா, ஹோட்டல் ரிவர் ஹாலிடே இன் காட்மாண்டு. நீங்கள் இஃப் யூ கம் ஹியர், விசிட் ஹியர், யூல் பி கெட்டிங் ரூம்ஸ். பெரிய ஹோட்டல் மாதிரி இருக்கும், பட் ரூம்ஸ் வந்துட்டு ஒரு நார்மல் ஹோட்டல்ஸ் தான். யூல் கெட் இட் ஃபார் 500. அண்ட் திஸ் இஸ் அ பைக் வித்தவுட் லக்கேஜ், நார்மல் CT100. சஸ்பென்ஷன் கொஞ்சம் செக் பண்ணோம், என்ன கண்டிஷன் இருக்குன்னு சொல்லி தெரில. We have to verify it. So we'll be starting now. Kathmandu, good morning all. So as soon as we have seen those locations, then we will be going to Kodari. Locations I think are on the road. Luggage all the room le vechittu bike motor eduthu jaali or chinna or travel. Or rendu moonu locations plan panikkrom. It's all around ellarum vandu or 5 km 10 km adukku vekkra mari. பட் இங்கே 5 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் ஏன் எடுக்கிறோம்னா, 5 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். பிகாஸ் நீங்கள் வந்து டிராஃபிக் வந்துட்டு ரொம்ப ஹெவியாக இருக்கும். வேணால் பாருங்கள், இப்போ இதுதான் இங்கே இருக்க டிராஃபிக். ஆம்புலன்ஸே வந்துட்டு ஆம்புலன்ஸோட போலீஸ் நிலையர் எல்லாமே ஸ்லோ. திஸ் இஸ் த டிராஃபிக் இன் பூட்டா, சாரி நேபாள். ஸோ இந்த இடம் பேர் வந்து பார்த்தீங்கன்னா, சம் கைண்ட் ஆஃப் புத்திஸ்ட் மொனஸ்ட்ரி மாதிரி ஒரு லொக்கேஷன். ஹெவி க்ரௌடிங்கே தான் வராங்கன்னு நினைக்கிறேன் நிறைய பேர். கேன் சீ திஸ். இப்போ காட்மாண்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இங்கே வந்து பார்த்து போவோம்.
இது வந்து சுயம்புத்தா ஸ்துப்தா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ். பாருங்க க்ரௌட், ஹெவி ஹெவி க்ரௌட். எல்லாருமே இங்கே தான் இருக்கிறாங்க மேக்ஸிமம். க்ரௌடு பார்த்தீங்கன்னா இந்தியா மாதிரியே ஒரு ஃபீல். பட் யூனோ வாட், நேபாள் ஃபீமேல்ஸ் பாப்புலேஷன் ஜாஸ்தின்னு நினைக்கிறேன். யூ கேன் சி லாட் ஆஃப் ஃபீமேல்ஸ் ஹியர். ஒர்க் பண்ணுறது எல்லாமே ஃபீமேல்ஸ் தான். ஜெயின்ட் ஃப்ரை. Let's have a look at it. இதுதான் ஒரு வர்ஷிப்பிங் ஸ்டைல். நாங்கள் லடாக் போயிருந்தப்போ ஒரு விஷயம் பார்த்தோம். They have something called இதுக்குள்ள மந்திரம் இருக்குன்னு சொல்லி சொல்லுவாங்க. இது சுத்தும் போது வந்துட்டு இந்த மந்திரம் வந்துட்டு எல்லாத்துலேயும் ஸ்ப்ரெட் ஆகுதுன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இந்த இடம் ஃபுல்லாக வந்துட்டு புனிதமடையும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மந்திரம், அதாவது சமஸ்கிருதம் அண்ட் ஏதோ லாங்குவேஜ் பேசுவாங்க. அது ஜஸ்ட் செகண்ட் சே. ஏன்னா அந்த உள்ள இருக்கிற பேப்பர்ஸில் மந்திரம் எழுதியிருப்பாங்க. அந்த மந்திரம் அங்கே ஸ்ப்ரெட் ஸ்ப்ரெட் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க. திஸ் டூ ஜெயிண்ட். இது வரைக்கும் பார்த்ததெல்லாம் சின்னது. திஸ் டூ ஜெயிண்ட். ஃபுல் வால் ஆர்ட் மேலே இதே மாதிரி குட்டி ஒன்று இருக்கு. இங்கே நிறைய ஸ்டாச்சுஸ் வச்சுக்கிறாங்க. வி டோன்ட் நோ வாட் இஸ் இட், பட் இட் லுக்ஸ் குட். என்னன்னு தெரியலனாலும் நல்லாயிருக்கு அப்படிங்கிற ஒரு இதோடு போயிட்டுருக்குறோம். நேபாளில் காட்மாண்டூவில் சம்யோதியா சுத்தா அப்படிங்கிற இடம். ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் வர்ஷிப்பிங் மெத்தட், தே ஹாவ் லேம்ப்ஸ் ஹியர். தெரியும் போவே உள்ள பயம் கிட்ட இருக்கு. உள்ள அப்படியே மோனஸ்டரி போயிருந்தாலும் அதோட டாப் வியூ. ரொம்ப நல்லா இருக்கு. பீப்புள் ஆஃப் வர்ஷிப்பிங் மெத்தட், எவ்ரி திங் இஸ் குட் ஹியர். ஏன்னா டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் கல்ச்சர். நம்ம ஊரில் இல்லாத மாதிரி டெம்பிள் இல்லாத மாதிரி டிஃப்ரெண்டான கல்ச்சர். இந்த கல்ச்சர் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்துட்டு ரொம்ப சாஃப்டாக ஸ்மூத்தாக பீஸாக போயிட்டு இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல். அதுக்கு தகுந்த மாதிரி இந்த பேக்ரவுண்டில் மியூசிக் ஒன்று. ஸோ இப்போ யூ கேன் சீ த வியூ, ஸ்டாச்சு, புத்தா ஸ்டாச்சு. ஸோ கோஸ் குட் ஃப்ரெண்ட்.
மூணு புத்தா ஸ்டாச்சு வச்சுருக்காங்க. இது நிறைய ஃபோட்டோஸ் பார்த்துருப்போம். நேபாள்னு அடிச்சாலே ஃபஸ்ட்டு வந்து இந்த புத்தா ஸ்டாச்சு தான் வரும். ஸோ ஐ கேன் சீ திஸ் புத்தா பார்க் அப்படிங்கிறது அந்த இடம். ஸோ யூ கேன் சீ த புத்தா பார்க். அந்த புத்தா பார்க்கில் வந்து பார்த்திங்கன்னா தே ஆர் டூயிங் ஃபார் வர்ஷிப்பிங் மெத்தட்ஸ். இங்கே வர்ஷிப்பிங் மெத்தட்ஸ் எல்லாம் போயிட்டுருக்குது. அதே மாதிரி ஃபயர் தான் இங்கே மெயினாக ஒரு கான்செப்டை யூஸ் பண்ணுறேன்னு சொல்லி சொன்னால் நான் அப்ளை கான்செப்ட் லேம்ப்ஸு அதே மாதிரி எல்லா இடத்துலையும் வந்து ஃபயர்ஸ் பற்றி வச்சுருக்காங்க. ஸோ நிறைய ஃபோட்டோகிராஃப்ஸ் அதே மாதிரி இருக்குது. அண்ட் இதில் வந்துட்டு மூணு ஸ்டாச்சு இருக்குது, ஒன்று புத்தா ஸ்டாச்சு, மற்ற ரெண்டு என்னன்னு தெரியல, ஜஸ்ட் என்கொயர். ரெண்டுமே மூணுமே வந்துட்டு ஜைஜாண்டிக்காக இருக்குது. ரவாங்கலா போயிருந்தீங்கன்னா, சிக்கிமில் ரவாங்கலா போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஸ்டாச்சு பார்த்துருக்கீங்க. அதை கம்பேர் பண்ணும்போது இந்த ஸ்டாச்சு வந்துட்டு ஒரு ஒரு அதில் ஒரு 25% ஆஃப் பிக்கர் தென் தட், சாரி ஸ்மாலர் தென் தட் சொல்லுவோம். 25% இது இருக்குது, அது வந்து 100% ரொம்ப ரொம்ப பெருசு. ஸோ இப்போ அவ்வளோ ஜைஜாண்டிக்காக தெரில, இருந்தாலும் இது வந்து ஒர்க் ஜாஸ்தியாக இருக்குது. ஸ்மால் ஸ்மாலாக சின்ன சின்ன ஒர்க் ஜாஸ்தியாக இருக்குது. ரவாங்கலாவில் இருக்கிற ஸ்டாச்சு வந்துட்டு ஒர்க் பெருசாக இருக்காது, ரொம்ப ஜைஜாண்டிக்காக பெருசாக மட்டும்தான் இருக்குது. ஸோ வில் கோ அண்ட் வாக் த்ரூ. தமிழ்நாட்டிலேருந்து கிளம்பி என்னையோட 8 நாளா 7 நாள் ஆச்சு, 7 நாள் முடிஞ்சது. 8வது நாள் 8வது நாள் அப்படிங்கிறது 5வது நாளே நாங்கள் நேபாளுக்குள்ளே வந்துட்டோம். நேபாளுக்குள்ளேயே 3 நாள் ஆகிடுச்சு. இன்றைக்கி 3rd day இன் நேபாள், காட்மண்டு ஒரு முக்கியமான சிட்டியில் இருக்கிறோம். முதல்ல பார்த்தீங்கன்னா ஒரு இது பார்த்தீங்கன்னா குர்தான்னு சொல்லிட்டு ஒரு இடம் பார்த்தீங்கன்னா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இட் இஸ் அ மொனஸ்ட்ரி. மொனஸ்ட்ரினா வந்துட்டு நம்ம நார்மலாக நம்ம டிபெட்டியன் மொனஸ்ட்ரி இல்லையா கூறு பக்கத்தில், ஸோ அந்த மாதிரி ஒரு மொனஸ்ட்ரி எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தோம். பட் இங்கே வந்துட்டு டோட்டலாக வித்தியாசமாக இருக்குது. என்னென்னா ஸ்டாச்சுஸ் அங்கே இருக்க டெம்பிள் ஸ்டேஜ் எல்லாமே அந்த கண்ட்ரிக்கே க்ரியேட் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் இருக்குதுன்னு சொல்லி சொல்லலாம். அண்ட் நீங்கள் காட்மண்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த மொனஸ்ட்ரி வந்துருப்பாங்க. அண்ட் இந்த மொனஸ்ட்ரி வந்துட்டு உள்ளே வந்துட்டு வீடியோ நாட் அலோட். என்னோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிளேசஸ் ஆஃப் மொனஸ்ட்ரி அப்படிங்கிற நம்ம ஐ ஹவ் ட்ராவல் டு லடாக், சிக்கிமாக இருக்கட்டும், இங்கே நேபாள் இருக்கட்டும், அடுத்த நாள் ட்ராவல் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல மேக்ஸிமம் மொனஸ்ட்ரிஸ் இருக்கும். ஸோ அதாவது இந்தியாக்குள்ளேயும் நேபாளுக்குள்ளேயும். ஸோ இந்த மொனஸ்ட்ரீஸ்லேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் மொனஸ்ட்ரினா என்று சொல்லலாம். இந்த மொனஸ்ட்ரி பேர் வந்துட்டு குப்பன் மொனஸ்ட்ரி. குப்பன் மொனஸ்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் த இம்பார்ட்டண்ட் மொனஸ்ட்ரினா. அவ்வளோ அழகான ஒரு ஸ்ட்ரக்சர்ஸு, ஸ்கல்ப்சர்ஸு, உள்ளே இருக்கிற ஒவ்வொரு ஸ்டாச்சுஸுமே வந்துட்டு இட் வாஸ் வெரி வெரி க்யூட். அந்த ஃபோட்டோகிராஃப்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். அண்ட் இந்த மொனஸ்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா இது வர வழி வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஃபுல்லாக ஹார்டாக இருந்தது. பயங்கர ஆஃப் ரோடு, ஏதோ சந்துக்குள்ளே எல்லாம் ஆஃப் ரோடெலாம் ஏறி அப்புறம் ஸ்ட்ரீட்ஸ்குள்ளெல்லாம் வந்து வந்துட்டுருந்தோம். எனிவே வந்து சேர்ந்ததுக்கப்புறம் ஏன்னா அவ்வளோ மொக்கையாக இருக்குமோ வந்து சேர்ந்தோம். பட் இட் ஒர்த், அங்கேருந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு வந்ததுக்கு வந்து ஒர்த்தாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக மொனஸ்ட்ரி வாங்க. அண்ட் கம் பிஃபோர் 10:00 ஃபார் யுவர் கைண்ட் இன்ஃபர்மேஷன். வந்தீங்கன்னா சப்போஸ் ஓப்பன் ஆயிருந்ததுன்னா நீங்கள் உள்ளே போனீங்கன்னா யாருமே இல்லாத டைமில் பார்த்துடலாம். ஸோ 10:00 மேலே வந்து நிறைய பேர் கூட்டம் வந்துடுறாங்க, பார்க்க முடியுமே தெரியல. நாங்கள் வந்து 9:00 வந்தோம், 10:00 பார்த்து வெளில வந்துட்டோம். 30 minutes அவங்க பார்க்குறக்கு. குப்பன் மினிஸ்ட்ரி இஸ் பியூட்டிஃபுல் மினிஸ்ட்ரி. அண்ட் ஸோ கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறதுன்னு தெரில, நெக்ஸ்ட் வாட் இஸ் பிளான் தெரில, எங்கே போகிறோம் என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஸோ வி ஆர் ஒர்க்கிங் ஆன் இட். அன்பிளான்ட் ரைட் 2019 ஆரம்பி வருது. ஸோ அன்பிளான்ட் ரைட்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியாதுல்ல, லொக்கேஷன்ஸ் பார்த்து முடிச்சாச்சு, இதுக்கப்புறம் எங்கே போகிறது என்னன்னு தெரில. ஸோ வில் சி இந்த நெக்ஸ்ட் செக்ஷன். என்ன பிளான்னா இப்போ கொடாரி போகலான்னு ஒரு பிளான் இருந்தோம், அப்புறம் டைம் ஆகிடுச்சு, செக் அவுட் டைம் 12:00 ரூமில். இன்றைக்கி லாஸ்ட் டே நினைக்கிறேன். அண்ட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கேருந்து கிளம்பி இந்தியாக்குள்ளே போகிறது தான் பிளான் இப்போது. பட் ரூமுக்கு போயிட்டு செக் அவுட் பண்ணிட்டு போகுதான். பட் இந்தியாக்குள்ளே எந்த இன்ட்ரெஸ்ட் இன்னும் எந்த எக்ஸிட்டில் வெளியே போகணும்னு பிளான் பண்ணல. வி ஹவ் 2 ஆப்ஷன்ஸ். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா டார்ஜிலிங்,
ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ரக்ஸோலுக்கு பேரலாக இன்னொரு பார்டர் இருக்குது. அந்த ரெண்டு பார்டரில் ஏதாவது ஒரு பார்டரில் இந்தியாக்குள்ளே போகலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறோம். அண்ட் இன்னொரு டெஸ்டினேஷன் என்னென்னு தெரில, அடுத்த டெஸ்டினேஷன் என்னென்னு தெரில. ஸோ எனிவே ஸ்டேடியம் பார்த்தே இருங்க. அண்ட் இங்கே சாப்பிட வந்துருக்கிறோம் சவுமின்னு சொல்லி சொல்லுவாங்க. நீங்கள் கோயம்புத்தூரில் பன்மால் கிளாஸ் சைடில் போனீங்கன்னா அந்த பர்மிஸ் ஃபுட் மாதிரி ஒரு ஷாப் இருக்கும், அங்கே அந்த சவுமின் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான ஃபுட்டு தான் இங்கே. இது வந்துட்டு ஆக்சுவலாக அது டிபெட்டின் ஃபுட்டு, இங்கே நேபாளில் கிடைக்குது. ஸோ சவுமின் சாப்பிட வந்துருக்கோம், இங்கே இதாக தான் சாப்பிடுவாங்க. அண்ட் சவுமின் அண்ட் ஆஷ்யூஷன் ரொட்டி இதாலும் ரெண்டுமே சாப்பிட போகிறோம். ஹோட்டலில் ஃபுட் ஆர்டர் பண்ணிங்க வந்துருச்சு. சவுமின் அப்படிங்கிறது வந்துட்டு அங்கே வந்துட்டு ஒரு இதில் சப்பை தருவாங்க, வித் பேர் ரைட் சவுமின். அண்ட் திஸ் இஸ் இது வந்து பார்த்திங்கன்னா ரொட்டி அண்ட் பிளைன் தோல். எனிவே சவுமீனோட டேஸ்ட் நல்லாயிருக்கும் நினைக்கிறேன். இப்போ சீர ஹோட்டலே பார்த்தோம் ப்ரிவியூ அண்ட் தால் அண்ட் ரொட்டி அண்ட் வேர் ஹியர் இந்த ரெஸ்டாரண்ட் ஓம் ட்ராவலிங் ஓம் உண்மை தந்தூரி ரெஸ்டாரண்ட் சீக்கிரம் இங்கே தான். இது வந்துட்டு இந்த மனஸ்ரி பார்த்துருந்தோம் இல்லையா, என்ன மனஸ்ரி பேர் மனஸ்ரி கொப்பன் கொப்பன் மனஸ்ரி கொப்பன் மனஸ்ரி வந்து ரிட்டர்ன் ரூம் பார்ட்டு இருக்குது, சிட்டிக்குள்ளே பரவாயில்ல இருக்குது. ஸோ இட் பாசிபிள் நீங்கள் வந்து சாப்பிட்லாம். அண்ட் சவுமின் வந்து கூட இருக்கு ட்ரை சவுமின் சாப்பிட்டு பார்த்து சொல்கிறோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு ரொம்ப அருமையாக இருந்தது சவுமின் அண்ட் தால் தால் ஃப்ரை ரொட்டியும் சொல்கிறாங்க ப்ளைன் ரொட்டி தான். அது கூட தால் கூட சம் லிக்விட் தராங்க, அது இது கூட அதுவும் சேர்த்து கூட ஸ்பைசி வருது. அண்ட் ப்ளஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நீங்கள் எங்கேயே வந்துட்டு ஹோட்டல் போனோம் சொல்லுங்கள், கண்டிப்பாக வந்துட்டு கார்டு ஏன்னா கார்டு இல்லாத கடையை பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து அமௌண்ட் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு மோமோஸ் அந்த மோமோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளேட் வந்து 100 ரூபா, அதாவது நேபாளி இருக்குது 100 ரூபா, அதாவது 200 ரூபா ரெண்டு பிளேட்ஸ் வரும். என்னென்னே தெரியும், அது ரோட்டு கடையில் பெரிய கடையிலலாம் ரோட்டு கடையில். ஸோ எங்கே போனாலும் வந்துட்டு தெரியாது. இப்போ வண்டி ஒன்று நம்மளோட வண்டி வந்து தெரியாது, வேறு ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்குது, இன்னொன்று நம்மளை பார்த்தாலே தெரிய வேறு இருக்குது. ஸோ அந்த பிரச்சனையினால தேர் சார்ஜிங் ஜாஸ்தியாக இருக்கும், அமௌண்ட் ஜாஸ்தியாக இருக்குது. இதே நீங்கள் வந்து மெனு கார்டு இருக்கிற கடையோ இல்லை வந்துட்டு நீங்கள் மெனு கார்டு இல்லாத கடை சப்போஸ் கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் முதல்ல போனோம்னா ரேட்டை கேட்டு சாப்பிட்றீங்க, அதுதான் கரெக்டாக இருக்கும் நினைக்கிறேன். ஏன்னா நாங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதை சொல்லுவோம், முதல்ல ஃபஸ்ட்டு கடையில் வந்துட்டு ரெஸ்ட் நாள் சரியாக சாப்பிடல, நேற்று வெளில சாப்பிட்டோம், நீங்கள் காலையில் மதியானம் வெளில சாப்பிட்டோம், நைட்டு வெளில சாப்பிட்டோம், ரெண்டு நேரமே வந்துட்டு 200 ரூபா காலி. அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 200 ரூபா காலி, பட் ஃபுல் ஃபுல்லாக சாப்பிடுவோம். சவுமீன் வந்துட்டு இந்த சவுமீன் போட்டிருந்தீங்களா, சவுமீன் வந்துட்டு ஒரிஜினல் ரேட் வந்து பார்த்திங்கன்னா 80 ரூபா ரை சவுமீன், அவ்வளோ பெரிய சவுமீன் இருக்கும். அப்புறம் ரொட்டி ரெண்டு வந்துட்டு 80 ரூபானா ரூபாய் கிடையாது, நேபாளி அமௌண்ட்டில் இருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு ரொட்டி, அப்புறம் அந்த கிரேவி இதெல்லாம் இருக்குது. எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு ரேட் கம்மியாக இருக்கும்னா மெனு கார்டு இருக்க கடையாக பார்த்து போங்க, தட் வில் பி பெஸ்ட் ஃபார் யூ. மெனு கார்டில் கடைக்கு போனீங்கன்னா இவருக்கு ஃபுல்ட் பார்த்து போயிருக்கோங்க. அண்ட் திஸ் ஜூஸ் இது வந்துட்டு 30 ரியல் ஜூஸ், இது நம்ம இந்தியா பார்டர்லேயே கிடைக்குது. காட்மண்டு ரூமில் இருக்கிறோம். இப்போ வந்துட்டு வி ஆர் ஹெட்டிங் டுவர்ட்ஸ் யூனோர் வாட், திஸ் இஸ் அன்பிளான் ட்ரிப் இல்லையா, அன்பிளான்ட் ரைடு 2019 ஆரம்பியோடது. இது அன்பிளான்டாகவே இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக இப்போ திடீர்னு ஒரு பிளான் பண்ணிக்கிறோம் கொடாரி போகலான்னு சொல்லிட்டு. கொடாரி இஸ் எங்கே இருக்குன்னா நேபாளிலேருந்து சைனா பார்டர். ஸோ சைனா பார்டர் போயிட்டு அங்கே உள்ளே போக முடியுதான்னு பார்க்கலாம், பார்த்துட்டு என்னென்னு முடிவு பண்ணிக்கலாம். அது முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இன்றைக்கி ஈவினிங்கே கிளம்பி டார்ஜிலிங் வர போகிற வழியில் எங்கேயோ ஸ்டே பண்ணுறதா பிளான் இன்றைக்கி இப்போ பிளான் பண்ணது. டைம் இஸ் அரவுண்ட் 12:30 பக்கம் ஆகிடுச்சு. இப்போ ஸ்டார்ட் பண்ணுறோம் கொடாரிக்கு. 210 கிலோமீட்டர்ஸ் இங்கேருந்து கொடாரி காட்மண்டுலேருந்து. 2015 எர்த் குயிக் அப்புறம் நிறையா விஷயங்கள் நடந்துருக்கு காட்மண்டுக்குள்ளே. அப்புறம் வந்து கொடாரியில் வந்துட்டு பார்த்திங்கன்னா டாட்டா பானி சொல்லிட்டு ஒரு ஹாட் ஸ்ப்ரிங் இருக்குது, இதெல்லாமே க்ளோஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ எனிவே வி கோயிங் டு சீ நவ் என்னென்னு தெரியல, எப்படி என்ன கண்டிஷன் இருக்குன்னு தெரியல. டாட்டா பானி போய் பார்த்துட்டு பார்டரும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கீழேங்கிறதா பிளானு. ஸோ இது வந்துட்டு ஸ்டார்ட். இந்த ஹோட்டல் வந்துட்டு சூப்பர் ஹோட்டல், 500 ரூபீஸ் அக்கோமடேஷன் கிடைக்குது. நார்மல் ஹோட்டல் ஃபார் மிடில் கிளாஸ் பீப்புள்ஸ்னோ லைக் கரெக்டாக இருக்கும் ஹோட்டல். அண்ட் நல்லா ரூம்ஸும் இருக்கு போல, 1000 ரூபீஸ் நல்ல ரூம்ஸு. அண்ட் ஹோட்டல் பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஹோட்டல் ரிவர் ஹாலிடே. காட்மண்டுவில் மெயின் சிட்டிலே இருக்குது, இங்கேருந்து பக்கத்தில் தான் லொக்கேஷன்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ யூ வாண்ட் டு கம் ஹியர், இங்கே வந்து ஸ்டே பண்ணிட்டு பக்கத்து லொக்கேஷன் வரும், 8 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் எல்லாமே அந்த மாதிரி லொக்கேஷன்ஸ் தான். ஆனால் டிராஃபிக் காட்டி இட் வில் டேக் சம் டைம், ஒரு 1/2 ஹவர் ட்ராவல் பண்ணுறது. பட் இட் இஸ் ஓகே, டிராஃபிக் இருந்தாலும் உங்களுக்கு ஓகே.
மேப் மீன்ஸ் சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷன் இருக்குது, அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அது ஆஃப்லைன் மேப்பு. அந்த மேப்பு வந்து பார்த்தீங்கன்னா இட் வில் ஹெல்ப் யூ டு ஆஃப்லைனில் ரூட் போட்டு ரோட் ட்ராவல் பண்ணுறதுக்கு இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணி அந்த கண்ட்ரிக்குள் கண்ட்ரி டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் அந்த கண்ட்ரிக்குள்ளே எங்கே வேணாலும் சுற்றுருக்கு வந்து மேப் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதை வச்சு தான் நாங்கள் கால் பண்ணுறோம். கூகுள் மேப்ஸ் எதுவும் ஒர்க் ஆகுதுல்ல. நோ நெட்ஒர்க், மூணு நாள் ஆச்சு, மூணு நாலு நாள் ஆச்சு இனியோட இனியோட மூணு நாள் ஆச்சு. ஸோ எனிவே ஸ்டில் இஸ் கோயிங் ஆன். வில் சீ. கிளம்பு கிளம்பு போகிறோம். கொடாரி போயிட்டு என்னென்னு பார்த்துட்டு முடிச்சுட்டு